ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பெஷல் ஊத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்கள் அத்தை தோட்டத்துலேருந்து மல்லி கட்டு கொடுத்து விட்டாங்க, மல்லி பறித்து கொடுத்து விட்டாங்க. அதை நான் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு துருவன கேரட், ஒரே ஒரு கேரட் தான் எடுத்துக்கிட்டேன், அதை நல்லா துருவி வச்சுக்கிட்டேன். ஒரு சின்ன சைஸ் ஆனியன், இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் போட்டு கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ண ஆனியன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்லி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சக்தி மசாலா பொடி போட்டுக்கிறேன், அதாவது வரமிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட்டு, இது ரெண்டு எல்லாத்தையும் வந்து நான் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல்லை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கணும். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி ஒரு கிண்ணம் நிறைய மாவு எடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. பட் நம்ம ஒரே ஒரு கரண்டியில் மட்டும் மாவு எடுத்துக்கலாம், ரெண்டு கரண்டி மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சின்ன ரவுண்டாக இல்லாமல், பெரிய ரவுண்டாக இல்லாமல் ஒரு ரவுண்டை ஊற்றிட்டு அது மேலே நம்ம கலரி வச்ச கேரட்டு அந்த துருவல்லாம் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு இட்லி பொடி நானே வீட்டில் செஞ்சு வச்சுருந்தேன். அது போட்டு நல்லா மலைச்சாறு மாதிரி பரபர பரபரன்னு தூவி விட்டு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றுனேங்க. உள் சைடும் வெளி சைடும் புத்தனா அப்படி அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டை பரட்டி நல்லா ரெட்டி கலரில் முருக முருக தேங்காய் சட்னி மல்லி சட்னியோட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் தோசை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.